திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் 25 தொகுதிகளுக்கான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை நாங்கள் எவ்வாறு எதிர்பார்த்தோமோ நாங்கள் எதை விரும்பினோமோ அவைகளெல்லாம் முழுமையாக நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த வகையில் மிகவும் சிறப்பான பேச்சுவார்த்தையாகவும் நம்பிக்கை தருகிற அமைப்பாகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிற விதமாகவும் இது நிகழ்ந்திருக்கிறது. எனவே இதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மதசார்பற்ற கூட்டணியினுடைய தமிழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக காங்கிரஸ் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த கூட்டணியினுடைய சிறப்பு என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அரசியலிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலினுடைய சிறப்பு. வெறுமனே ஆட்சி அதிகாரத்தை மாற்ற வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய நோக்கம் அல்ல. அதற்கு மாறாக மக்கள் நம்பிக்கையோடு வாழ வேண்டும், வளர்ச்சியோடு இருக்க வேண்டும், மக்களுக்கு வாழ்கிற பாதுகாப்பு இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்பாக வாழ்வதாக உணர வேண்டும் என்கின்ற சமூக நீதிக்காக சமூக ஒற்றுமைக்காக இந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் மிகவும் புகழ்வாய்ந்த அரசியல் கட்சிகளெல்லாம் இருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டணி தமிழகத்தினுடைய வெற்றிமல்ல இந்தியாவினுடைய வெற்றியாக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய தவறுகளை இந்தியாவை பிளவுபடுத்துகிற அவர்களுடைய முயற்சிகளை வீழ்த்துவதாகவும் ஊழல் நிறைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காகவும் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி 100% வெற்றி பெறும், மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம், எனவே ஆட்சி மாற்றம் நிகழும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடுறீங்க அதை இப்போ சொல்ல வந்துடும்ல, டிவியில் வந்துடும்ல. பொன்னேரி தனித்தொகுதி, ஸ்ரீபெரும்பத்தூர் தனித்தொகுதி, சோளிங்கர், ஊத்தங்கரை தனித்தொகுதி, ஓமலூர், உதகமண்டலம், கோவை தெற்கு, காரைக்குடி, மேலூர், சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், ஈரோடு கிழக்கு, தென்காசி, அறந்தாங்கி, விருத்தாசலம், நாங்குநேரி, கள்ளக்குறிச்சி தனி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி, திருவாடானை, உடுமலைப்பேட்டை, மயிலாடுதுறை, வேளச்சேரி. திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைமையும் சேர்ந்து செய்து கொண்ட ஒப்பந்தப்படி வர இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி 15 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் 13 இடங்களிலும் தோழமை கட்சிகள் அதாவது கூட்டணி கட்சிகள் 2 இடங்களிலும் போட்டியிடுவதாக ஒப்பந்தம் செய்து இன்றைய தினம் கையெழுத்தானது. காங்கிரஸ் தலைமையில் தான்